அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கரா பூமி, விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்ங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா போலவாட்டி டு தாராபுரம் மெயின் ரோட்டுக்கு ரொம்பவும் பக்கத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான பூமிங்க, செம்மண் பூமி. தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் உள்ள தள்ளி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து 200 மீட்டர் உள்ள பார்த்திங்கன்னா பொதுத்தடமாக வரைங்க, ஒரு 4-5 தோட்டத்துக்கு போகிற மாதிரி பொதுத்தடத்துல இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நல்லா செம்மண் பூமி, சமசதுரமான பூமிங்க. பார்த்திங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பூமியில் கவர் ஆகுதுங்க. இந்த பூமியில் பார்த்திங்கன்னா சல மூலையில் கிணறு இருக்குதுங்க. கிணறு ஃப்ரீ, இபி கனெக்ஷனோட கிணறு இருக்குங்க. அதுபோக குபேர மூலையில் ஓனர்ஸ் தங்குற மாதிரி வீடு இருக்குங்க. எல்லாமே பார்க்க போகிறோம். அதுபோக பார்த்திங்கன்னா பூமியில் போர்வெல் ஒன்று, 800 அடி ஆழத்தில் போர்வெல் ஒன்று இருக்குங்க. நல்லாவே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு போர்வெல் தான். அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ கிராப் அப்படின்னு வெள்ளாமை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 40-50 தென்னை மரம், நல்ல காப்பு மரம், லைன் மரம், தென்னை மரம் இருக்குங்க. அதுபோக பார்த்திங்கன்னா சோளம் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு 25-30 சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தென்னம்பூல நடவு போட்டிருக்காங்க. ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சுங்க. அதுக்குள்ளே மாட்டுக்கு உண்டான மலம்பில் அந்த மாதிரி சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்க போகிறோம். 5 ஏக்கரா சமசதுரமான பூமிங்க. வாஸ்துப்படி சமசதுரமான பூமிங்க, எந்த ஒரு குறையுமே இல்லை. இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமூர்ச்சிமலை ஆழியார் வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க. அதாவது பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க. ஒரு வருஷம் இந்த வருஷம் இந்த லேண்டு பாயுது அப்படின்னா அடுத்த வருஷம் பக்கத்து லேண்டு பாயுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க. அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே தோட்டங்க தான், பார்த்தாவே தெரியுங்க. தோட்டங்க தான், வீடுகள் தான், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் தான். நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குதுங்க. உங்களுக்கு தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 10-50 தென்னை மரம் இருக்குங்க. லைன் மரம் இருக்குது, நல்லா காப்பல் இருக்குங்க. தோட்டம் நல்ல செம்மண் பூமிங்க, அருமையான செம்மண் பூமி, சமசதுரமான பூமிங்க. நம்ம அந்த பூமியை வாங்கணும் அப்படின்னா எல்லா செட்டப்புமே இருக்குதுங்க. தோப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னம்பொல்லை எடுத்து ட்ரிப்பு போட்டு தென்னம்பூளை நெட்டுற மாதிரி இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு வீடு எல்லாமே இருக்குதுங்க. வந்ததையுமே நாம் தங்கிக்கலாங்க. வீடு இருக்குது, நல்லா ஒரு சிமெண்ட் சீட் போட்ட வீடு இருக்குங்க. கிணறு வாஸ்துப்படி இருக்குதுங்க. மராமரத்து வேலை அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. இந்த பூமியை பொறுத்தளவுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. கிணறு பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமியில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க. சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாய்க்கா தண்ணி பாயிற ஏரியாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெகுலராக மக்காச்சோளம், வெங்காயம்ங்க, மல்பெரி இந்த மாதிரி எல்லாமே வெள்ளாமல் பண்ணிகிட்ருக்குற ஏரியா அப்படிங்கிறதுனால தண்ணிக்கு நல்லா சௌகரியமான இடம்ங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்துலலாம் வீடுங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. இந்த ஜலமூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறுங்க, டிபி கனெக்ஷன். இது கிணறுங்க. கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே இருக்குங்க. போர்லேயும் நல்லா தண்ணி இருக்குங்க. போர் பார்த்தீங்கன்னா கம்பரசர்லேயே தண்ணி ஓடிட்டு இருக்குங்க. மோட்டர் போட்டோம்னா இன்னுமே விடாமல் தண்ணி உள்ளதுங்க. அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க. போர்வெல் பார்த்திங்கன்னா மேலால் போர்வெல் தான், இதுலேயே தண்ணி நல்ல தண்ணி இருக்குங்க. இன்னும் இதை டெப்த்து ஆழம் பண்ணணும் அப்படின்னா தண்ணி அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் நம்ம பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது இந்த பூமி. வந்ததையும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான லேண்டுங்க. ஏன்னா எந்த ஒரு வேலையுமே இல்லை, வீட்டிலிருந்து எல்லாமே இருக்குதுங்க. விவசாயம் மட்டும் நம்ம டேஸ்ட்டுக்கு சாகுபடி பண்ணிக்கலாங்க. விவசாயம் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடம்ங்க. ரேட்டு வந்து வெரி லோயஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா காரணம் அப்படின்னா இங்கே பிளைன் லேண்டு எதுவுமே இல்லாத லேண்டே பார்த்திங்கன்னா ரேட்டு இவங்க சொல்கிற ரேட்டு விட அதிகமான ரேட்டுங்க. பட் இது ரேட் ரொம்பவுமே லோயஸ்ட் ரேட்டு ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்க்குறதானுங்க. இந்த மாடு மேயற பூமி எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது வந்து அவங்க வச்சுக்குவாங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க.
சொந்த பயன்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் லேண்டுங்க. ரீசேல் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு குயிக்காகவே ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாங்க. ஏன்னா வாங்கும்போதே நம்ம பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்டில் வாங்குகிறோம், அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு வந்து கேரண்டி கொடுக்கலாங்க. ரேட்டு க்ரோத் ஆகிறதுக்கு கேரண்டி கொடுக்கலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த சோளக்காடு எல்லாமே இது கவர் ஆகுதுங்க. பொட்டி மாதிரி சமசதுரமாக வந்துடுதுங்க அந்த பூமி. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிளைன் லேண்டே வாங்கி இந்த இவங்க சொல்கிற பட்ஜெட்டோட அதிகங்க, அதிகமாக ரேட்டு போயிட்டுருக்குங்க இங்கே பிளைன் லேண்டு. அதை வாங்கி டெவலப் பண்ணி கிணறு வெட்டி போர்வெல் போட்டு வீடெல்லாம் கட்டுறதுன்னா பார்த்திங்கன்னா இப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருங்க. இப்போ எல்லாமே செட்டப்பாகவே இருக்குதுங்க. நம்ம வந்ததே நம்ம டேஸ்ட்டுக்கு நம்மளோட கல்டிவேஷன் பண்ணலாங்க. போர்வெல்லேருந்து எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா தென்னம்பல்ல எல்லாமே இந்த தென்னமரம் எல்லாமே இது கவர் ஆகுதுங்க. கொத்தமல்லி சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக மாட்டு சாலை இருக்குதுங்க, மாட்டு செட் இருக்குது. அது மட்டும் பேசிக்கலாங்க. மாட்டு செட்டு அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லை விட்டுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பேசிக்கலாங்க. நம்ம சிட்டிங் உட்காந்து பேசும்போது நம்ம அதெல்லாம் பேசிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குபேர மூலையில் இருக்கக்கூடிய வீடு ஏரியாவுக்கு வர்றோமுங்க. இது பார்த்திங்கன்னா தனியாக ஈபி கனெக்ஷன் ரூமுங்க. இது உங்களுக்கு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டு வெட்டுறதுக்கான மெஷின் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா தனியாகவே லைன் வாங்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மாதிரியே, ஸ்பெஷல் கார்டன் மாதிரியே இருக்குங்க. எல்லாம் குழு குழு குழுன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எவ்வளோ வெயில் காலத்துலேயுமே கூலிங்காக இருக்குங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக மரங்க, மரமெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டில் வச்சுருக்காங்க வீடு. அருமையான லொக்கேஷனுங்க. இந்த வீடுங்க சிமெண்ட் ஷீட் வீடு, இன்னும் அருமையான கண்டிஷனில் இருக்குங்க. லெட்டின் பாத்ரூம்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து பண்ணணுங்கிறது இல்லை, பக்காவாக இருக்குங்க வீடு. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க. 9600888209 9600888209 அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க. இந்த பூமியோட பட்ஜெட் நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா 35 லட்சரூபா சொல்கிறாங்க. இது வந்து ரீசனபிளான ப்ரைஸுங்க. இங்கே வந்து எம்டி லேண்டு, பிளைன் லேண்டு எதுவுமே இல்லாத லேண்டே பார்த்திங்கன்னா 35 லட்சரூபாய்க்கு ஏவர் ஆகிருக்குங்க. இது வந்து எல்லாம் இவ்வளோ செட்டப்போட எல்லா ஃபெசிலிட்டியோடையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சொல்கிறாங்க மினிமம் ரேட்டுங்க. இது சொல்கிறது இப்போ நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே கிரையம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி கொஞ்சமாக குறைச்சி பேசி பண்ணிக்கலாங்க. நேரில் வாங்க பேசிக்கலாங்க. நன்றி, நன்றி, வணக்கம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் உங்கள் கிருபாகரன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.